இன்றைய நாளின் தியான தலைப்பு மன்னிப்பு கேள். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். 1 சாமுவேல் 25:28. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. பித்தனை போல பேதர்ச்சி, கத்தியை புலம்பும் மேலை, மேதை கடை தேற்றி பிழை கவை. இயேசு சுவாமி, உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய் தந்த மன்னுயிராட்சகரே. எடின்பர்க் பல்கலைக்கழகத்திலே ஸ்டூவர்ட் பிளாக்கி என்ற பெயருடைய விசுவாசியான பேராசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது ஒரு தடவை குறிப்பிட்ட பாடப்பகுதியை ஒவ்வொருவராக எழுந்து வாசிப்பதை கவனித்து கொண்டிருந்தார். மாணவர் ஒருவர் இடது கையில் புத்தகத்தை பிடித்து கொண்டு வாசிக்க தொடங்கினார். ஸ்டூவர்ட் பிளாக்கி கண்டிப்போடு சத்தமிட்டு சொன்னார், உன் வலது கரத்தில் புத்தகத்தை வைத்து கொண்டு வாசி. உடனே அந்த மாணவர் தன் வலது கரத்தை உயர்த்தி காட்டினார். அந்தோ பரிதாபம், அவருக்கு வலது கரமே கிடையாது, முழங்கை வரை நீண்டிருந்த பகுதியை மட்டும் அவர் உயர்த்தி காட்டினார். அதிர்ச்சியடைந்து உள்ளம் நொறுங்கிய நிலையில் நின்று கொண்டிருந்தார் ஸ்டூவர்ட் பிளாக்கி. அங்கே பெரும் நிசப்தம் நிலவியது. அந்த மாணவருக்கு அருகே வந்து அன்புடன் தன் கரத்தை மாணவரின் தோளின் மீது வைத்தார். உனது வலது கரத்தை பற்றி எனக்கு தெரியாது, நீ என்னை மன்னிப்பாயா என்றார். அவர் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டது பலருடைய உள்ளத்தையும் உடைத்துவிட்டது. அந்த மாணவர் கூட இந்நிகழ்ச்சியின் தாக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் மாறினார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் கூட நாபால் என்பவன் பெரும் பணக்காரன், ஆனால் பண்பான வார்த்தைகளை பேச அறியாதவன். அவன் தாவீதை தவறாக புரிந்து கொண்டு தவறான வார்த்தைகளை பேசினான். அவன் பேசிய வார்த்தைகளுக்காக அவன் மனைவியாகிய அபிகாயில் தாவீதிடம் தாழ்மையோடு வந்து மன்னிப்பு கேட்டாள். உமது அடியாளின் பாவத்தை மன்னியும் என்பது அபிகாயிலின் நற்குணம் நிறைந்த வார்த்தை. நம்முடைய தவறுகளுக்காக மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களின் தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உயர்ந்த குணத்தை அபிகாயிலின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தவறை தவறு என்று ஒத்துக்கொள்வதும், தவறுக்காக தாழ்மையோடு மன்னிப்பு கேட்பதும் தவறாமல் நாம் கைக்கொள்ள வேண்டிய நற்குணங்கள். இதனால் நமக்கு மேன்மையே தவிர சிறிதளவும் சிறுமை அல்ல. தவறுதான், மன்னியுங்கள் என்று தவறுகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்ல மன தெளிவோடும் நிம்மதியோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். மன்னிப்பு கேட்க மறுத்து நிற்போர் ஏதோ ஒரு மன பாரத்தால் அழுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தவறுகளை ஒத்துக்கொள்வதும் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்பதும் பலவீனத்தை அறிக்கை செய்வதல்ல, மாறாக அது நமது பலத்தின் அடையாளம். உயர்ந்த குணம் கொண்டோர் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்க தயங்குவதில்லை, அத்துடன் மன்னிப்பு கொடுக்கவும் அவர்கள் தயங்குவதில்லை. ஜெபம். அன்பின் பிதாவை, தர்மியான நாளிலும் ஆண்டவரே, மன்னிப்பை கேட்பதிலையும் கொடுப்பதிலும் ஆண்டவரே பற்றிய கருத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் என்று அபிகாயில் சொன்னது போல, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ளவும் தவறுக்காக தாழ்மையோடு மன்னிப்பு கேட்கவும் எங்களுக்கு நல்ல நற்குணங்களை கொடுத்து ஆசீர்வதித்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.